ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்விஃப்ட் டிசைர் காருக்கு வந்து டயர் மாற்றிருந்தோம். ஒரு 5000 கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் அதோட ரிவ்யூ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதை பற்றி நம்ம வீடியோ தான் ஃபுல்லாக கண்டிப்பாக பாருங்கள். மைலேஜ், ஸ்பீடு, பிரேக்கிங்கை பற்றி சொல்கிறேன். இதுதான் நம்மளோட பழைய டயரு, 185 பார், 65 R15 அந்த டைப் வண்டி. வண்டியில் வந்தது இக்கோபியா, பிக்ஸ்டோன் இக்கோபியாவோட டயரு. இது வந்து நல்லா தான் இருந்துச்சு, பட் 3 வருஷம் ஆச்சு, கொஞ்சம் தேஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதனால் சரி புது இது வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி புது டயர் மாற்றிட்டோம். இதான் நம்ம வந்து திருச்சி தீனாஸ் அவங்கள்ட்ட மாற்றினது. வண்டியோட கிலோமீட்டர் வந்து 45000 மாற்றினது. இதான் அதோ புது டயரு, பிஸ்டோன் வந்து B290 அந்த மாடலோட சேர்ந்த டயரு. நான் வந்து கேட்கும்போது இந்த மாடல், அதாவது பிக்ஸ்டோன் B290 இந்த மாடல் வந்து நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க எல்லோரும். அதில் நிறைய மாடல் வருது, அதில் இந்த மாடல் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு, எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் மாத்திர டயர் வந்து 195/60 R15, அதாவது கொஞ்சம் வந்து அப்சைஸ் பண்ணுறேன். அதுதான் மெயினாக அந்த வீடியோட கான்செப்டே, அப்சைஸ் வந்து பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணுறக்காண்டி தான் அந்த இது. எல்லோரும் வந்து அப்சைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், சில பேர் நல்லா இருக்காது, மைலேஜ் ட்ராப் ஆகும், நிறைய பிரச்சனை சொன்னாங்க. கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் மைலேஜ் ட்ராப் ஆகும், ஸ்டேரிங்லாம் டைட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வந்த காரில் வர டயர் வச்சால் தான் வந்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க எல்லாருமே. ஸோ அதனால் வந்து இதை மாற்றி போடலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு, அதான் அந்த மாடல் வந்து செலக்ட் பண்ணோம். 4 டயருமே புதுசு. இப்போ வந்து வீல் பேலன்சிங் பண்ணுறாங்க. அப்படி எல்லாத்தையும் கேட்கும்போது இந்த டயர் மாடல் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, அது அந்த டயரே செலக்ட் பண்ணியாச்சு. இதை நான் ஏன் மாற்றினேன்னா, கொஞ்சம் மலையில் ஓட்டும்போது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு, அதனால தான் அந்த டயர் மாற்றினேன். 4 டயரை மாற்றியாச்சு, இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஃபுல்லாக இப்போது வந்து 4 வீலையும் இப்போ ஃபுல்லாக தான் மாற்றுறோம். எப்போ மாற்றினாலும் ஃபுல்லாக நான் 4 வீலையும் மாற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். டயர் சேஞ்ச் பண்ணி போடுறதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். டயர் தேய்கிறது, டயரோட லைஃபு, கிலோமீட்டர் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். எப்போ மாற்றினாலும் 4 டயராகவே மாற்றிடுங்க. இப்போ வந்து அலைன்மெண்ட் நிறையா சேஞ்ச் ஆகி தான் இருந்துச்சு சொன்னாங்க. ஃபுல்லாக 4 டயரை மாற்றும் போது எப்போதும் வீல் பேலன்ஸ் பண்ணி அலைன்மெண்ட்டு பண்ணணும். எப்போதுமே ஒரு 5000 கிலோமீட்டர் பண்ண சொல்கிறாங்க. நம்மளுக்கு எப்படி தோதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது ஓட்டும்போதே தெரியும், சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா அடிக்கடி பார்க்கலாம், சேஞ்ச் ஆகலாம் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு சர்வீஸ் விடும்போது 10000 கிலோமீட்டர்னா அப்போதைக்கு பார்த்துருங்க. பழைய டயர் வந்து 45000 கிலோமீட்டர் தான் ஓடிருந்துச்சு, இன்னும் 5000 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓட்டியிருக்கலாம். ஆனால் நாங்கள் தான் வந்து கொஞ்சம் மலையில் ஓட்டுற கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படிங்கிறக்காண்டி மாற்றியாச்சு. மற்றபடி அந்த டயர் வந்து கிலோமீட்டர் நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்பெனியில் வந்து டெஸ்ட் பண்ணி போடுறது வந்து எப்போதுமே நல்லாயிருக்கும். திருப்பி அதே டயர் கூட போடலாம், எங்களுக்கு மைலேஜ் தான் முக்கியம் அப்படின்னா. அதனால தான் நாங்கள் இப்போ வந்து 4 டயரை மாற்றிட்டோம். இந்த டயரோட வந்து ஹைட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது பழைய டயர் வந்து 65 வரும், இது புது டயர் வந்து 195/60 R15. நல்லா செக் பண்ணாங்க, எல்லாமே நல்லா செக் பண்ணாங்க. வீல் புதுசாக போடுறது, டயரு, வீலில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் பெயிண்ட் அடிச்செலாம் கொடுத்துருவாங்க அவங்களே. இதான் வந்து இப்போ வந்து வண்டியோட கிலோமீட்டர் வந்து எவ்வளோ ஓடி, 5000 கிலோமீட்டர் கரெக்டாக ஓடினதுக்கப்புறம் தான் அந்த ரிவ்யூவை எடுக்கிறேன், எப்படி இருக்குன்னு இதுக்கப்புறம் பார்ப்போம். டயரை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் லைட்டாக தேஞ்சிருக்கும், 5000 கிலோமீட்டர் ஓடிருக்கல அதனால். அடுத்தடுத்து ரோட்டில் ஓட்டினது, பிரேக்கிங்கு, லாங் ட்ராவல்லாம் போனோம், அதை பற்றிலாம் நிறையா சொல்கிறேன். எப்படி இருந்துச்சு,
பிரேக்கிங் அதெல்லாம் பற்றி சொல்கிறேன். வண்டி வந்து ரன்னிங்கை பொறுத்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லாயிருக்கு, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. டயருக்கோட சைஸ் வந்து பெருசுனால நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. வளைவில் அந்த வளைக்கிறது அதெல்லாம் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா ஹேண்ட்லிங்கெலாம் நல்லா இருக்குது. ஸ்டேரிங் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நார்மலாக தான் இருக்குது, எந்த கம்ப்ளைண்ட் சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. பிரேக்கிங் அந்த ஸ்மூத்து, மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறது அதெல்லாம் நல்லாயிருக்கு. இது வந்து வண்டியிலே வர டயரை விட இது கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏன்னா டயருக்கு சைஸ் வந்து பெருசு, அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சின்ன குழியெல்லாம் கூட அது வந்து தெரியும், இது வந்து தெரியாது. பிரேக்கிங் ஸ்பீடு, அடுத்தடுத்து மைலேஜ் அதெல்லாம் எடுத்து சொல்கிறேன். ஸ்பீடை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்பீட்லாம் வந்து நான் வந்து அதிகபட்சம் வந்து 150 வரையும் போய் பார்த்தேன் ஹைவேயில், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரேக்கிங் மலையில் ஓட்டுறது அதெல்லாம் வந்து பிரேக்கிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுவே ரெய்னிங் டே மழை நேரத்துலையும் ஓட்டும்போது நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரேக் அடிக்கும் போது எமர்ஜென்சி பிரேக் எப்படி அடித்தாலும் வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப வந்து நல்லா இல்லைன்னா அப்படிலாம் இல்லை, நல்லாயிருக்கு. அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்களாம் மாற்றலாம், அதான் நான் வந்து சொல்லுவேன். நீங்கள் வந்து இது மாதிரி டாப் எண்டு மாடலு, இது வந்து நான் வந்து நியூ ஸ்விஃப்ட் டிசைரு, அதாவது புதுசாக வந்துச்சுல அந்த மாடல் இது வந்து. இது மெயினாக வந்து நான் வந்து மலையில் ஓட்டுறது தான் ரொம்ப சிரமமானு சொல்லி மாற்றினது தான் அந்த டயரு, அதுக்கெலாம் எவ்வளோ நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரேக்கிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, அதோட மைலேஜ் இப்போ வந்து மைலேஜ் தாங்க சொல்லணும். ஏன்னா பெரிய சைஸு டயர் மாற்றினா வேறு கம்பெனியில் மாற்றினா அதெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. டயர் எனக்கு வந்து இந்த மைலேஜுக்கு பொறுத்தளவுக்கு 1 கிலோமீட்டர் வந்து ட்ராப் ஆயிருந்துச்சு. ஆவரேஜாக அந்த மீட்டரில் காமிக்கிறது வந்து 1 கிலோமீட்டர் வந்து ட்ராப் ஆயிருந்துச்சு, அதில் 23.9 வந்துருந்துச்சு லாஸ்ட்டாக அந்த ஓட்டி முடிக்கும் போது. இப்போ வந்துட்டு 22.9 அப்படி வந்திருக்கு, 22.5 அப்படிலாம் அந்த இது மீட்டரில் டேஷ்போர்ட்டில் வந்து காட்டுறதை சொல்கிறேன் ஆவரேஜ். மற்றபடி நான் வந்து ஃபுல் பண்ணி அப்படிலாம் செக் பண்ணதில்ல, அது ஆவரேஜ் காமிக்கிறத வச்சு சொல்கிறேன். 1 கிலோமீட்டர் வந்து மேக்ஸிமம் ட்ராப் ஆகிருந்துச்சு. ஃபைனலாக சொல்லணும்னா, நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி டயர் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இந்த டயர் வந்து செலக்ட் பண்ணலாம். ஃபிக்ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ்டோன் 290, இது வந்து அப்சைஸும் போட்டுக்கலாம், 2205 வரையும் போட்டுக்கலாம். நான் வந்து 195/60R15 போட்டிருக்கேன், எந்த பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு, எல்லோரும் சேஞ்ச் பண்ணலாம். தேங்க்யூ. அடுத்தடுத்து வீடியோ வரும், எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள்.